டிக்கெட் கிடைக்கல அது எல்லாம் சொல்லி என்ன எதுவும் சொல்லக்கூடாது. இங்கே ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சுப்பா. ப்ளீஸ் நீங்கள்லாம் வந்துருங்க என்ன. ஓகே ஆ அது புடவையெல்லாம் இங்கே காஞ்சிபுரத்துலேயே சொல்லியாச்சு. இங்கே எல்லாம் ஆர்டர் ஐ வில் கால் யூ பேக்மா ப்ளீஸ். ஓகே அங்கிள் இந்த இன்விடேஷன் ப்ரூஃப் வந்திருக்கு அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா. என்ன அங்கிள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க என்னாச்சு என்ன கல்யாண டென்ஷனா? அது இல்லைப்பா, அடுத்த வாரம் பிரைம் மினிஸ்டர் இங்கே வர்றாரு. 5 டெரரிஸ்ட் சிட்டிக்குள்ளார வந்துட்டதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னும் யாருக்கும் பத்திரிக்கை கூட வைக்கல. இந்த நேரத்தில் எனக்கு இந்த டென்ஷன் வேற. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. டோன்ட் வெரி அங்கிள், கல்யாணத்தை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. இதை பாருங்கள், நீங்கள் யார் யாருக்கு பத்திரிக்கை வைக்கணுங்கிற லிஸ்ட் எங்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு கல்யாண மண்டபத்தில் வந்து இவர் தான் மாப்பிள்ள இவர் தான் மாப்பிள்ளன்னு வரவங்கள்ட்டலாம் என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறத விட மாப்பிளையே போய் நேரில் பத்திரிக்கை கொடுத்தா நாளைக்கு கல்யாண மண்டபமே கலகட்டும்ல. ஐயோ இதை பாருங்க, நான் வந்த வேலையை மறந்துட்டேன். இந்தாங்க இன்விடேஷன் ப்ரூஃப் பாருங்க. பத்திரிக்கை நல்லா இருக்கா? முகூர்த்த நாளைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் நீங்க வந்தா போதும். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலையெல்லாம் நீங்க பாருங்க, கல்யாண வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னையா இந்த நேரத்துல போன்? ஏற்கனவே எனக்கு மனசு சரியில்லை. ஆடிட்டர் கிட்ட பேசி என்ன பண்ணணும் பண்ணிக்கங்க. தயவு பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். போன் வச்சிருங்க, நான் ஆபீஸ்க்கு வரல 2 நாள். தட்ஸ் ஆல் ப்ளீஸ். ஆண்டி ரெண்டு பேருக்கும் நிறைய சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டுட்டு மேலே பெட்ரூம்ல போய் குப்புறப்படுத்து ஏசியை போட்டு நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா இவர் காதலிச்ச எங்க அக்காவை இன்னொருத்தன் தள்ளிட்டு போக போறானே, அதை பத்தி எல்லாம் இவருக்கு கவலை கிடையாது. நீங்க சாப்பாடு போடுங்க ஆண்டி. எங்க அக்கா முகத்துல சிரிப்பை மட்டும்தான் நான் பாத்திருக்கேன். அழ வச்சிடாதீங்க. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாலும் சரி, மாமன்னு ஒருத்தன் எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, அது உங்க புள்ள ஜீவாவா மட்டும்தான் இருக்கணும். பெரிய உருவம் ஏன் ஏறி வந்திருக்கேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு உன் மாமனோடன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நீயும் கொஞ்சம் டென்ஷனில் இருப்ப. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே முகூர்த்தத்துக்கு உனக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். ஆனால் உன் மாமனோட இல்லை, நீ ஆசைப்பட்ட என் பையன் ஜீவாவோட. புரியுதா? ஊரெல்லாம் ஓடி ஓடி எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டேன். என் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமிக்கு நான் ஏனியாவது ஏறி வந்து பத்திரிக்கை வைக்கல என்ன மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் திருட்டுத்தனமா மேல ஏறி வந்துட்டேன். இது என் மகனோட கல்யாண பத்திரிக்கை, நீ இதுக்கு வரணும். இருந்தாலியா இல்ல மகாலட்சுமியா மருமகளா வரணும். ஓகே நீ ஒண்ணும் கவலைப்படாதே. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தி திங்ஸ். காட் பிளஸ் யூ. என்ன அங்கிள், அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அதே மூர்த்தத்துல அதே மண்டபத்துல நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா, அதே மண்டபத்துல அவங்க இன்வைட் பண்ண விருந்தாளிகள் முன்னால இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆனா மாப்பிள்ள விக்ரம் இல்ல, நம்ம ஜீவா. இந்த கல்யாணத்துக்காக எங்க சொத்தி எழுந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேணா செலவு பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எஸ் அவன் தான் முக்கியம். அங்கிள் முகூர்த்த டேட் வேற பக்கத்துலயே இருக்கு, வேணா பிரியாவை நம்ம கடத்திடலாமா? நிச்சயமா, ஆனா அவளை கடத்தினதுக்கு அப்புறம் பிரியாவையும் ஜீவாவையும் எந்த ஹோட்டலையும் வைக்க முடியாது. ஹோட்டல் மட்டும் இல்ல, எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் மறைமுகமான எந்த இடத்துலயும் அவங்கள வைக்க கூடாது. என்ன, பிரியாவோட அப்பா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த இடத்த ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். ஸோ எல்லா வசதிகளும் இருக்கிற 2 கேரவானில் ஜீவாவையும் பிரியாவையும் வைக்கணும். முகூர்த்த நேரம் நெருங்குற வரைக்கும் சிட்டிலேயே அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கணும். நீங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் ஒன் கண்டிஷன், எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பிளான் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே ஓகே. சரி அங்கிள், பிரியாவை எப்படி கடத்த போறோம்? என்னமோ பிஎம்ஐ கடத்துற மாதிரி பிளான் பண்றீங்களே அங்கிள். இதெல்லாம் சிம்பிள் மேட்டர். என் மாமனுக்கு சுத்தமா சாமினாலே பிடிக்காது. ஆனா எங்க அக்கா எல்லா ஃப்ரைடேவுக்கும் கோயிலுக்கு போவாங்க. எங்க அக்கா கிளம்புனா சந்தேகப்பட்டு என் மாமனும் பாடி கார்டு மாதிரி பின்னாடியே போவான். அவனை சுட்டு போட்டாலும் அவன் கோயிலுக்குள்ள போக மாட்டான்.
நான் தான் எங்க அக்கா கூட உள்ள போனும். அப்புறம் வெயிட் அண்ட் see. நீங்களும் கோயிலுக்குள்ள போயிருந்தா யாராச்சும் கடத்தி இருப்பாங்களா? இல்லனால எனக்கு டென்ஷன். இது வேறயா? ஒரு வண்டி கூட செக் பண்ணாம போக கூடாது. புரிஞ்சதா சொல்றது? நான் ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகே, ஓவர். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத கண்ணா. எங்க அக்கா பொண்ணு அந்த பையன் எந்த வண்டியில கடத்திட்டு போறாங்கிற விஷயத்த இன்னும் நீ அரை மணி நேரத்துக்குள்ள சொல்லன்னா போட்ட ரூமை கன்னியூ பண்ணி தீபாவளி பொங்கல்னு விடிய விடிய கொண்டாட வேண்டியதுதான். ஆக்கல எனக்கு சனின்னு என் வாயாலே நான் காட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கு தாண்டா அந்த ஏரியாவை மட்டும் இன்னும் விட்டு வச்சிருக்கேன். டேய், இந்த வண்டி நம்பர் பாரு. இல்ல, அதுக்கு முன்னாடி போற வண்டி சொல்றா. அண்ணா, ரைட்ல கட் பண்ணி ஒயின் ஷாப்ல கட்டிங் கூட்டா எல்லாம் உண்மையை உளறிடுவேன். மொரட்டு மாமன் கிட்ட இருந்தே கடத்திட்டு வந்துட்டேன். அப்பா கிட்ட இருந்து எப்படியும் நான் உன காப்பாத்திடுவேன். என் பொண்ணோட முகூர்த்த நாள் இன்னைக்கு. நேர வேற ஆயிட்டு இருக்கு. நான் போய் அச்சத போட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா நீங்க கேர்ஃபுல்லா தரோவா எல்லா வண்டிகளும் செக் பண்ணும். ஓகே? எஸ் சார், எஸ் சார். சார், ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒன்றும் இல்லை சார். மாப்பிள்ளையே நேரில் வந்து பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொன்னாரு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கல்யாணத்துக்கு வர முடியாது போல இருக்கு. தயவுசெய்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுங்க சார், வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து கழிச்சிக்கிறேன். பாப்பா கிட்டே மறந்துடாமல் சொல்லிடுங்க சார். சரி சரி, நான் சொல்லிடுறேன்.
என்ன எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? போ, எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணும். ஒரு வண்டி விட கூடாது. நான் இப்ப வந்துடுறேன். என்னம்மா பயந்துட்டியா? நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான். நீங்க எல்லாம் கேரவன்ல கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றீங்க, நான் கிராமத்தான். அப்போ எல்லாம் சைக்கிளில் கடத்திட்டு போய் என் பொண்டாட்டிக்கு கோயிலை வச்சு தாலி கட்டினேன். சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரோம். எனிவே, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். அக்கா, உன் தம்பி யாருன்னு பாத்தியா?